சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போறார். முதன் முறையாக பார்த்தீங்கன்னா ரஜினி லோகேஷ் கூட்டணி இணைந்திருக்கிறது ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்ஷன் ஜானரில் உருவாக உள்ள இந்த படத்தில் ரஜினி நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்நிலையில் தலைவர் 171 படம் மூலம் புதிய சினிமாட்டிக் யூனிவர்ஸை ரெடி செய்திருக்காராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கன் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிலர் வெற்றிக்கு பின்னர் அடுத்தடுத்து பல படங்களை கமிட் ஆகிட்டு வராது சூப்பர் ஸ்டார். கடந்த வாரம் ரஜினி கேமியோ ரோலில் நடித்த லால் சலாம் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக விரைவிலே வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தாசே ஞானவேலிக்கும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிட்டு வராங்க. வேட்டையன் முடிந்ததும் தலைவர் 171 படப்பிடிப்பில் கலந்து கொள்ள போகிறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். லோகேஷ் கனகராஜ் இயக்குள்ள தலைவர் 171 படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசைக்கிறார். இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் அல்லது மே மாதம் தொடங்கும் சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கப்படுது. முதல் ஷெட்யூல் ஷூட்டிங் வெளிநாட்டில் நடைபெற உள்ளதாகவும் அதன் பின்னர் சென்னை உள்ளிட்ட பல பகுதியில் நடக்கும் சொல்லிட்டு சொல்லப்படுது. ரஜினியுடன் நடிக்கும் மற்ற நடிகர்கள் பற்றிய அறிவிப்பு இதுவரைக்கும் இன்னமே வெளியாகாமல் இருக்கு. அதே நேரம் இந்த படத்தில் ரஜினி நெகட்டிவ் கேரக்டர் நடிப்பதாகவும் அவரது தோற்றத்தை டி ஏஜிங் டெக்னாலஜியின் மூலமாக இளமையாக மாற்றதாக உள்ளதும் தகவல் வெளியே வருது. இதற்காக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பக்காவாக பிளான் செஞ்சு படப்பிடிப்பை நடத்த உள்ளாராம். ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் செய்யப்படும் தலைவர் 171 3D தொழில்நுட்பத்தில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்நிலையில் தலைவர் 171லேருந்து சில தரமான அப்டேட்கள் கிடைச்சிருக்கு. அதாவது தலைவர் 171 இரண்டு பாகங்களாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுது. ஆனால் மொத்த படப்பிடிப்பையும் ஒரே கட்டமாக முடித்து விடவிருக்காராம் லோகேஷ். அதே போல் இதற்கு முன்பு லோகேஷோட படங்கள் எல்சியூ என வந்ததை போல தலைவர் 171 ஆர்சியூ என்ற கான்செப்டில் உருவாக உள்ளதாம். அதாவது ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு வெளியாகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதனால் தலைவர் 171 படம் ரஜினி ரசிகர்களுக்கு தரமான ட்ரீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் தலைவர் 171 முதல் பாகம் 2025 பொங்கலுக்கு வெளியாகும் எனவும் இரண்டாம் பாகம் 2026 ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கப்படுது. அதே நேரம் ரஜினியின் ஆர்சியு லோகேஷ் கனகராஜின் எல்சியு படங்களுடன் கனெக்ட் ஆகுமா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலுமே இல்லை. இதிலிருந்து ஒன்று மட்டும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது, ரஜினியும் லோகேஷும் சேர்ந்து தமிழ் சினிமாவில் சரி ஒட்டுமொத்த உலக சினிமாலே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்கன்றது மட்டும் நமக்கு உறுதியாக தெரிய வருது. வெயிட் பண்ணுவோம், எந்தெந்த சம்பவத்தை எப்படி எப்படி மாதிரி செய்ய போகிறாங்க, ஆர்சியு எல்சியு மாதிரி இருக்குமா இல்லை எல்சியு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் தலைவரும் லோகேஷும் இணைய போகிற படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, மேலும் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒடிசும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒடிசும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து